ராம்குமார் சந்தானம் பெரு உழைப்புக்கு இடையில இதை தொடர்ந்து நடத்தி வருவதில் அவர் தான் தோளோடு தோள் கொடுத்து எல்லாமுமாய் இருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்தை சொல்லி வாங்க ராம்குமார், உங்க தொகுப்புரையை தாங்க ராம்குமார். அன்பிற்கினிய மன்னையார் அவர்களுக்கும் இனிமையான பாடல் வரிகளுக்கு உயிரூட்டும் விதமாக பாடுகின்ற பாடிய அத்தனை பாடகர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய இந்த இலக்கிய இசையரங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவும் உதவியும் வாழ்த்தினையும் தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு குமாப்பா திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இலக்கிய இசையரங்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து நிறைய கவிஞர்களை பாடலாசிரியர்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. மக்களுக்கு அவர்கள் எழுதிய மிகச்சிறந்த வரிகளை நல்ல பாடகர்கள் மூலமாக நாம் கொண்டாடி வருகிறோம். அப்படிப்பட்ட வரிசையில் பாடலாசிரியர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா, இயக்குனர் போன்ற பன்முக திறமைகள் கொண்ட திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்களை இன்று நாம் நமது 8வது இலக்கிய இசையரங்கத்தில் கொண்டாடி வருகிறோம். அவரின் நினைவு தினம் வருகின்ற அதே ஆகஸ்ட் மாதத்தில் நாம் அவரை இலக்கிய இசையரங்கத்தின் மூலமாக நினைவு கொள்கிறோம் என்பது ஒரு நிறைவை தருகிறது. பாக்ஸ் ஆஃபீஸ் பஞ்சு அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்ட பஞ்சு அருணாச்சலத்தை பற்றிய எனது தொகுப்புரையை மணமகளே மருமகளே வாவா பாடலிலிருந்தே தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். எவ்வளவோ நாகரீகம் வளர்ந்திருந்தாலும் நம்ம மேற்கத்திய கலாச்சாரம், எல்லா ஊர்களின் எல்லா உலகத்தின் எல்லா பாகத்தின் கலாச்சாரங்களையும் நாம் பின்பற்ற விரும்பினாலும் ஒரு சில அடிப்படை விஷயங்கள் மாறாது என்பதற்கு சரியான உதாரணம் இந்த ஒரு பாடல். ஏற்கனவே திரு திருநாவுக்கரசையா குறிப்பிட்டது போல பட்டி தொட்டி எல்லாம் கேட்கப்பட்ட ஒரு பாடலாக இல்லாமல் இப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு பாடலாக அன்றைய நாளில் நம் பஞ்சு அருணாச்சலம் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார் என்பது ரொம்ப ஒரு ஆச்சரியமான அதே நேரத்தில் ஒரு அருமையான விஷயமாக நான் பார்க்கிறேன். வெவ்வேறு சூழலில் வளர்ந்த பெண்கள் வெவ்வேறு சூழலுக்கு வருவது என்பது இயற்கை. அதை எடுத்து வைத்து கொண்டு முதல் சரணத்தில் பாடி பிறகு வந்திருக்கும் வீடு எத்தகைய பெருமையுடையது என்பதை எல்லாம் புரிய வைக்கும் வரிகளை அடுத்த சரணத்தில் வைக்கும் இவரின் அந்த நுட்பம், அந்த பாடல் வரிகளே அந்த ஒரு ஃப்ளோல போகும் அந்த ஒரு தன்மையை அந்த பாடலில் ரொம்ப சிறப்பாக அவர் வைத்திருக்கிறார். அன்னையா குறிப்பிட்டது போல ஒரு ஜீவ வரி அப்படின்னு இருக்கும். ஒரு சில வரிகள் வந்து அந்த பாடல்ல ரொம்ப ஜீவ வரிகளாக வரியாக இருக்கும். இப்போதெல்லாம் ஆண்களுக்கு கூட பொருந்தக்கூடிய ஒரு வரிகளை அவர் அங்கே எழுதியிருந்தார். தங்க நகை வைர நகை நிறைந்திருக்காது, இங்கு தங்க வரும் பெண்மணிக்கு சுமை இருக்காது, பொங்கி வரும் புன்னகைக்கு குறைவிருக்காது, அதை பொழுதெல்லாம் பார்த்திருந்தால் பசி எடுக்காது அப்படின்னு. தமிழ்ல ஒரு அழகான பழமொழி உண்டு, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னு. அந்த குறையை மட்டுமே பார்க்கும் மனோபாவத்தை மறந்து நிறையை பார்க்க வேண்டும் என்ற செய்தியை பஞ்சு அருணாச்சலம் ஐயா அவர்கள் இந்த பாடலில் வைத்திருக்கிறார். நான் இந்த பாடலை கேட்கும் பொழுது இந்த ஒரு செய்தியை இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றால் அதுவே நம் இலக்கிய இசையரங்கத்திற்கு மிகச்சிறந்த வெற்றியாக, பஞ்சு அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கு நாம் செய்யும் ஒரு மிகச்சிறந்த புகழாஞ்சலியாக இருக்கும் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். பூ போலே உன் புன்னகையின் அப்படிங்கிற பாடல் ஒரு அப்பா குழந்தைக்காக பாடிய பாடலாகத்தான் அந்த திரைப்படத்தில் வரும். ஆனால் இன்று ஒரு குழந்தையே ஒரு குழந்தைக்காக பாடியதோ என்று உணரும் அளவிற்கு அக்ஷயன் ரொம்ப சிறப்பாக பாடினார்கள். இந்த பாடலை பத்தின தகவல் எல்லாம் சேகரிச்சுட்டு இருக்கும் பொழுது எஸ்பிபி அவர்கள், சிவாஜி ஐயா நடிகர் திலகமனுடைய நடிப்போ இல்ல ஸ்ரீதேவியோடைய நடிப்போ நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா எஸ்பிபி தன்னுடைய குரலில் நடித்திருக்கிறார், நடித்திருப்பார் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஒரு ஃபீட்பேக் பார்த்தேன். இன்னைக்கு அந்த அந்த கமெண்ட், அந்த பாராட்டு அக்ஷயனிக்கும் சேரும் அப்படிங்கிறத நான் ரொம்ப திடமா நம்புறேன். வாழ்த்துக்கள் அக்ஷயனி. காயத்ரி அப்படிங்கிற ஒரு படத்துல திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் சிரிப்பது போலே முகம் இருக்கும், சிரிப்புக்கு பின்னால் நெருப்பு இருக்கும், அணைப்பது போலே கரம் இருக்கும்,
அங்கே கொடுவாள் மறைந்திருக்கும், திரை போட்டு நீ மறைத்தால் என்ன தெரியாமல் போகுமா அப்படின்னு ஒரு பெண்ணுடைய நிலைமை. அதே நேரத்துல அந்த அந்த கதா அந்த கதைக்கு ஏற்ப அந்த சூழலுக்கு ஏற்ப ஒரு வரிகளை எழுதியிருப்பார். அது படிக்கும் பொழுது நீங்க சிங்காரி அப்படிங்கிற ஒரு படத்துல நாம் ஏற்கனவே இலக்கிய இசையரங்கத்தில் கொண்டாடிய திரு தஞ்சை ராமையாதாஸ் எழுதிய கும்பிடும் கரமே கொண்டிடும் அப்படிங்கிற ஒரு பாடல் நம்ம நினைவுக்கு வரும். அதே மாதிரி கண்ணதாசன் அவர்களும் பறக்கும் பாவை படத்துல வாழ்த்து கையிலே வாழ்த்தும் கையிலே வாழுண்டு அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பார். அப்போ ஒற்ற சிந்தனையுள்ள நிறைய கவிதைகள் நிறைய பாடல்கள் பஞ்சு அருணாச்சலம் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு செய்தியாக பார்க்கிறோம். ஒரு வானவில் போலே அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல் 1978 ஆண்டு வெளிவந்த காற்றுநிலை வரும் கீதம் அப்படிங்கிற அந்த படத்துல வந்த ஒரு பாடல் இது. 70களில் 80களில் இலங்கை வானொலியில பொங்கும் பூம்புணல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில இந்த பாடல் வராத நாளே கிடையாது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு இந்த பாடலை பற்றி. நான் எப்படி அதை யோசிக்கிறேன் அப்படின்னா, பொதுவா தமிழை எந்த கலப்படமும் இல்லாமல் பேசக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள் இலங்கை தமிழர்கள், அங்க இருக்கக்கூடிய தமிழர்களே ரொம்ப இயல்பா ரொம்ப அழகா தமிழ் பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம். அந்த மாதிரியான தமிழை மிக மிக சரியாக அழகாக பேசக்கூடியவர்கள் கொண்டாடும் ஒரு பாடலை பஞ்சு அருணாச்சலம் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் எத்தகைய ஒரு நல்ல தமிழை அவர் தன்னுடைய வரிகளில் கவிதைகளில் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனம் என்று நான் பார்க்கிறேன். அதுல எனக்கு அதுல ஒரு வரி ரொம்ப பிடிக்கும். கலைகள் நீ, கலைஞன் நான், கவிதைகள் பாடவா அப்படின்னு அந்த கதாநாயகன் பாடுற மாதிரி வரும். இந்த மாதிரியான கற்பனைகள் ரொம்ப ரொம்ப அதீதமான ஒரு கற்பனைகள், ரொம்ப அழகான கற்பனைகள். அதை வந்து இன்னைக்கு நிறைய பாடல்கள்ல குறைந்து வருகிறதோ என்ற ஒரு உணர்வினை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான கற்பனை அது. இந்த நிறைய பாடல்கள் இன்று இவர்கள் பாடிய பாடல்களா இருக்கட்டும், இல்ல அவர் கவிஞர் எழுதிய பாடல்களாக இருக்கட்டும், ஒரு சில பாடல்கள்ல கேட்கும் போது ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல, எனக்கு தெரிஞ்சது அவருடைய பாடல்கள்ல வந்து நிறைய கண்ணை வந்து நிறைய அழகா விவரிச்சிருக்காரு. குழந்தைய கொஞ்சும் போதே நம்ம சொல்லுவோம் இல்லையா, கண்ணே தான் கொஞ்சுவோம், மூக்கே நாக்கே பல்லு எல்லாம் கொஞ்சம் மாட்டோம், கண்ணே தான் கொஞ்சுவோம். ஏன்னா அந்த கண்ணு தான் அதுக்கு வந்து ஒரு அழகு, ஒரு ஈர்ப்பு. ஒரு பாடல்ல பார்க்கும் பொழுது, உன் பார்வையால் இணைவென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது, காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன் அப்படின்னு எழுதியிருப்பார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல கவிக்குயில் அப்படிங்கிற படத்துல, கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி அப்படின்னு எழுதியிருப்பார். நிறைய பாடல்கள் அவருடைய பாடல்கள் எடுக்கும் பொழுது அந்த கண்கள் சொல்கின்ற செய்தி, அந்த கண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தி ரொம்ப அழகா கவிஞர் கையாண்டிருக்காருன்னு தோணுது. இது சங்ககால பாடல்கள்லயே இது நிறைய இந்த மாதிரியான பெண்களின் கண்களை வர்ணிக்கக்கூடிய ஒரு இயல்பு இருந்திருக்கிறது. அந்த இயல்பை எடுத்துக்கொண்டு ஒரு பாடல் இல்ல ரெண்டு பாடல் இல்ல தொடர்ந்து தன்னுடைய பாடல்களில் அதாவது வர்ணிக்கணும்னா சும்மா வர்ணிக்க கூடாது, அது ஒரு இலக்கிய தரத்தோட அதே நேரத்துல அதுல ஒரு நயத்தோட வர்ணிக்கணும் அப்படின்ற ரொம்ப பொறுப்புணர்வு மிக்க ஒரு கண்ணியமான கவிஞராக நம்ம பஞ்சு அருணாச்சலம் ஐயா அவர்களை பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். காதலின் தீபம் ஒன்று ஸ்ரீராம் பாடிய பாடல், நான் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 முறை 10000 முறை நான் அந்த பாடலை நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு காரணம் எனக்கு பிடிக்கும், அதை விட முக்கிய காரணம் என் மனைவிக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல்ல ஒரு வரி மனைவி யாரும் சொன்னார், என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன் அப்படின்ற ஒரு வரி அவரும் எடுத்து பேசினார். எனக்கு அந்த பாட்டு அந்த வரியை கேட்கும்போது எனக்கு ஒரு கதை வரும், முன்னாடி எப்பவோ இணையத்துல படிச்ச ஒரு சின்ன கதை ஞாபகம் வரும். ஒரு காதலன் காதலியை பார்க்க இல்ல அவனுக்கு உரியவளை பார்ப்பதற்காக அந்த அவளுடைய வீட்டுக்கு வருகிறான். ஒவ்வொரு வாட்டி வரும்பொழுதும் உள்ள இருந்து யார் அப்படின்னு கேக்குறா. முதல் முறை நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான், கதவு திறக்கல. இரண்டாம் முறை வருகிறான், யார் வந்திருக்கிறாருன்னு, அவன் வந்திருக்கிறேன்னா, அப்பவும் கதவு திறக்கல. 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை 7 முறை வரும் பொழுது யார் வந்திருக்கிறார் அப்படின்னு அந்த பெண்ணை கேட்கும் பொழுது அந்த வெளியில இருக்கக்கூடிய ஆண், நீ வந்திருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே கதவு திறக்குது அப்படிமா. உன்னில் நான் என்னை கண்டேன், என்னில் நீ உன்னை கண்டாய் அப்படிங்கிறதுக்கு அந்த கதை எனக்கு வந்து ஒரு டக்குன்னு அந்த இடத்துல ஒரு நினைவு வரும் எப்பவுமே அந்த பாட்டை கேட்கும்போது. சித்திரமஹால் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவருடைய ஹலோ பார்ட்னர் அப்படிங்கிற 1972 படத்திற்கு தான்
பஞ்சு முதன் முதலில் கதை வசனம் எழுதினார் என்ற செய்தி நிறைய இடத்துல நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அதை தொடர்ந்து உங்கள் விருப்பம் கல்யாணமாம் கல்யாணம் அப்படிங்கிற தொடர்ந்து படங்களுக்கு கதை வசனமும் எழுதி கொண்டு வந்திருக்கிறார் பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தகவல். அதே மாதிரி நிறைய மாறுபட்ட கதைகளை எழுதக்கூடிய இயக்குகின்ற வல்லமை பொருந்திய ஒரு கவிஞர் நம்மளுடைய பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். 200 நாட்களுக்கு மேலாக திரையில் ஓடிய பரந்த அன்னக்கிளி, அந்த அன்னக்கிளியில அன்னக்கிளி உன்னை தேடுதே அப்படிங்கிற பாடல்ல ஒரு வரி வரும். நதி என்றால் அங்கே கரையுண்டு, காவல் கொடி என்றால் அதை காக்க மரமே காவல். கொடிக்கு வந்து மரம் காவல், நதிக்கு வந்து கரை காவல், நான் வந்து தனியா போறேன் எனக்கு யார் காவல் அப்படின்னு ஒரு பெண் பாடுகின்றது போல ஒரு ஒரு பாடல், ஒரு சூழலை விளக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாட்டுல வந்து அந்த ஊமை வந்து இன்றும் பேசப்பட்ட அல்லது பேசப்படுகின்ற ஒரு வரிகளாக அந்த ஊமைக்கு இலக்கணமாக நம் கவிஞர் வாழ்ந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சில கவிஞர்கள் ஒரு சில தலைமுறையோட அப்படியே அவங்களுடைய அந்த திரை பயணம் அப்படிங்கிறது நிறைவு பெற்றிடும். ஆனா பஞ்சு அருணாச்சலம் அவர்களுக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, 1965 கலங்கரை விளக்கம் படத்தில் வாலியோட பாடல் எழுதிய பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் கிட்டத்தட்ட 35-36 ஆண்டுகள் கழித்து 2001 ரிஷி அப்படிங்கிற படத்துல வாலியினுடைய சீடர் கவிஞர் பழனி பாரதியோடைய அவரோட சேர்ந்து பாடல் எழுதுறார் அப்படிங்கும் பொழுது தலைமுறை தாண்டி எல்லா கவிஞர்களுடனும் தன்னை ரொம்ப அப்டேட்டடா வச்சிருந்தாதான் ஒரு கவிஞர்களால அப்படி எழுத முடியும். அந்த அதுக்கு வந்து தென்றல் பத்திரிகையில அவர் உதவி செய்தது வேலை செய்தது காரணமாக இருக்கலாம், இல்ல நம்ம மன்னையா குறிப்பிட்டது போல எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு மருத்துவராக இருந்தார்ப்பா. எனக்கு கதை சரியா வரலப்பா, எங்கேயோ சிக்கிருச்சுப்பா, எப்படி கொண்டு போகணும்னு தெரியலப்பா, இந்த பாட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்னு தெரியலப்பா, இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படக்கூடிய எல்லா தருணங்களிலும் திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் ஒரு ஒரு காமதேனுவாவே இருந்திருக்கார். யாருக்கு என்ன வேணுமோ என்ன குறையோ எல்லா குறையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக இருந்திருக்கார். அப்படி அவர் சரி செய்யப்பட்டன்னு சொல்ல முடியாது, ஆனால் தலையிட்ட ஒரு கதையை செம்மையாக்கிய ஒரு கதை அபூர்வ சகோதரர்கள் கதை என்று நான் செய்தி படிக்கும் பொழுது உண்மையிலேயே நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். இவர் எழுதிய பல பாடல் வரிகள் வந்து நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு வடிகாலாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்தோம். ஆனா இவருடைய வாழ்க்கையே நமக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கிறது அப்படிங்கிறத மனையாவும் கோடிட்டு காண்பித்தார். பாதி கதை பஞ்சு அப்படிங்கிறது தான் இவருக்கு ஆரம்ப காலத்துல பேர் அப்படிங்கிறது பத்திரிகையிலேயே வெளியான செய்தி. வேண்டாம்ப்பா அப்படின்னு அவரை பத்தி யோசித்த காலங்கள் 1 ஆண்டு இல்ல 2 ஆண்டு இல்ல, கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அவர் அந்தமானியான உணர்வுகளுக்கு அவர் ஆட்படுத்தப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த 12 வருடத்திற்கு பிறகு குறிஞ்சி மலர் பூப்பது போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய அளவிற்கு அவர் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார், தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது திரை இசையில் திரைத்துறையில் வாழ்ந்த பல மனிதர்கள் அவருடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரிதான் முன்னாடி தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் பல கவிஞர்களை நாம கொண்டாடும் போது பார்த்த அதே மாதிரி மாடர்ன் தியேட்டர்ஸ் TR சுந்தரம் அவருடைய கூட்டு தயாரிப்பில் ஒரு தொடர் தோல்வி, அதுக்கப்புறம் படங்கள் ஓடல, 2 படங்கள் நடித்து 2 படங்களுமே தோல்வியை கொடுத்த கதாநாயகன் PU சின்னப்பா. எப்படியாவது ஒரு தனி படம் நம்ம வந்து திரை இசை அமைக்கணும் அப்படின்னு ரொம்ப முனைப்போட தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த ஜி ராமநாதன், இவர்களுடைய கூட்டு முயற்சி அதாவது தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு வெற்றி படமாகிய உத்தமபுத்திரனை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நமக்கு வாழ்க்கைக்கு பாடம் தானாக. நீங்க எல்லா காலத்திலையும் பாத்தீங்கன்னா திரைத்துறையில் ரொம்ப தன்னுடைய பெயரையும் புகழையும் நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய கொள்கைகளிலிருந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் வெறும் முயற்சியை மட்டுமே மூலதனமாக வைத்து கொண்டு முன்னேறியவர்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள். அதுல நம்ம பஞ்சு அருணாச்சலம் ஐயா ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு மிக இல்லை. அவருடைய வரிகள்லயே ஒரு பாடல்ல ஒரு வரி வரும், தொடர்கவே வளர்கவே இது ஒரு காவியம் அப்படின்னு அந்த கவிஞர் எழுதியிருப்பார். அதே போல் இந்த இலக்கிய இசையரங்கத்தின் மூலமாக இனிவரும் காலங்களில்
அதனை போன்ற இவரின் பெருமைகளும் இவருடைய புகழும் இவருடைய வரிகளும் இவர்களுடைய வரிகளில் இருக்கக்கூடிய வாழ்வியல் தத்துவங்களும் அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக செல்ல வேண்டும் என்கிற ஆவலை நான் இந்த இடத்தில் வெளிப்படுத்தி கொண்டு இதோடு நம்முடைய எட்டாம் இசையரங்கம் இலக்கிய இசையரங்கம் ஒரு நிறைவை நாடுகிறது.